Hi, hello, vanakkam, welcome back to another video on my channel. நான் உங்கள் அஸ்வத் போகோ. உங்கள் நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல போயிட்டேன். இது பிக் பாஸ் பத்தி வீடியோலாம் கிடையாதுங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல 2 நாள் முன்னாடி ஒரு சீரிஸ் ஒன்னு பார்த்தேன். ஒரு கொரியன் சீரிஸ் கால்ட் ஸ்குவிட் கேம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் பயங்கரமான ரிவ்யூஸ் எழுதினாங்க. சரி ஓகே கொரியன்லாம் நம்ம இதுக்கும் பார்த்ததில்லை பார்த்த ஒரே படம் பாராசைட் சரி இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் ஐ வாஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோன் வேற லெவலில் இருந்துச்சு அந்த டேரக்டரோட ஸ்டோரியெல்லாம் கேட்டால் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம் பயங்கரமாக இருந்துச்சுங்க சீரிஸ் ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க இது வரைக்கும் அந்த ஸ்குவிட் கேம் போய் பார்க்கலன்னா இது என்னோட ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக போய் பாருங்க அண்ட் இந்த வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்து ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது பட் இந்த சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இது யார்கிட்டயா சொல்லணுமே எப்படியா ஒரு நம்ம ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடணுமே இதை பற்றி அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல அதை ஒரு வீடியோவாக நம்ம சொல்லிடலாம் அட்லீஸ்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு தோணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினச்சேன் ஸோ ஸ்குவிட் கேம் ஒரு கொரியன் சீரிஸ் ஆனால் கொரியன் தெரியணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் ஆடியோ இருக்குது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸுமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து வெறுமை போய் பார்த்தா மட்டும் போதும் அண்ட் Parasite நம்ம பார்த்துப்போம் 2019ல ரிலீஸ் ஆச்சு ஆஸ்கர்ல பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் வாங்குச்சு ஸோ பாராசைட்டுக்கும் ஸ்குவிட் கேமுக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிரிமைஸ் கிட்டத்தட்ட சேம்ங்க ஒரு காசு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சிருக்காங்க ஒரு காசு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட இல்லை கஷ்டப்படுறாங்க இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் பண்ண ஒரு ஸ்டோரி தான் இது ரெண்டுத்துலையுமே இந்த சீரீஸ்ல மேல் லீடு ஜி-ஹன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு முதல் சீனும் ரெண்டாவது சீன்லேயே ஆரம்பிப்பாங்க ஸோ அதுலேயே தெரியுது அவர் வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரு வறுமையில் கஷ்டப்படுற ஒரு குடும்பம் அவருக்கு அவங்க அம்மா மட்டும்தான் அண்ட் வந்து அவர் ஒரு டைவர்சி குழந்தை வந்து அம்மாவோட கஸ்டடியில் இருக்கு அந்த குழந்தை வந்து யூஎஸ்க்கு அவங்க ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இவருக்கு ஓடுது அண்ட் லாஸ்ட் ரிசார்ட்டா ஐயோ எங்கே போனாலுமே பிரச்சனை காசே இல்லை கையில் இவ்வளோ பேருக்கு கடன் கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேமை பற்றி அவருக்கு தெரிய வருது அந்த கேமுக்குள்ளே போறாரு ஸோ இவர் மட்டும் இந்த கேமுக்குள்ளே வரல 456 பேர் இந்த கேமுக்குள்ளே வராங்க அதில் இவருக்கு சில தெரிஞ்சவங்களும் வராங்க அங்கே போய் தெரிஞ்சுக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க எல்லாருமே வறுமையில் கஷ்டப்படுற பீப்புள் WWE பார்த்துருந்தீங்கன்னா ராயல் ரம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும் கடைசி வரைக்கும் நிக்கிறாங்க லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் யாரோ அவங்க தான் வின் அதே மாதிரி தான் இந்த கேமுமே 456 பீப்புள்ல கொஞ்சம் கொஞ்சமா கேம்ஸ்ல எலிமினேட் ஆகிட்டே இருப்பாங்க கடைசியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு காசு ஒரு கேஷ் அமௌண்ட் அவங்களுக்கு ரெடியா இருக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை எல்லாத்தையுமே தீக்கணும்னா இந்த ஒரு சான்ஸ் தான் இதான் லாஸ்ட் சான்ஸ் இந்த காசு எப்படியாவது எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு தான் உள்ள வராங்க ஸோ இந்த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்ல என்ன மாதிரி கேம்ஸ் ஆடுறாங்க கிரிக்கெட்டா ஃபுட்பாலா ரக்பியா ஹாக்கியா அந்த மாதிரிலாம் கேம்ஸ் இது கிடையாதுங்க கொரியாவில் அவங்க ஊர்ல சைல்டுஹுட்ல ஆடின கேம்ஸே ஆட வைக்கிறாங்க ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு அந்த இது என்னன்னா நீங்க இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரொம்ப சிம்பிள் கேம்ஸ் தான் ஆட வைப்பாங்க பட் ஆனால் அதில் ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டே போகிறாங்க கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் இந்த ஸ்டோரி எனக்கு இந்த சீரீஸில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா ரைட்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அந்த டேரக்டர் அவ்வளோ முக்கியத்துவம் கேரக்டர் ஆர்க்கு கொடுத்துருக்காருன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த ஜி-ஹன் அப்படின்னு நான் சொன்னல அந்த மேல் லீட் அவர் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து எப்படி நடுவில் என்ன மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்காரு திரும்பி அந்த எண்டிங்கில் வந்து அந்த கடைசியில் ஒரு 20 minutes வந்து அவரோட கேரக்டர் ஒரு டிரான்சிஷன் மாதிரி காமிச்சிருப்பாங்க பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த கேரக்டர் மட்டும் இல்லாமல் கூட ஒரு 5-6 கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்குமே ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒரு பேக்கில் வந்து ஒரு ஸ்டோரி வச்சு அவங்களோட டிரான்சிஷனுமே சூப்பராக காமிச்சிருக்காரு இந்த டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹ்வாங் டாங் ஹியூக் பேரை கரெக்டாக சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கொரியன் பாஷை நம்ம வாயிலேயே நுழைய மாட்டேங்குது ஸோ இந்த டேரக்டரோட ஸ்டோரியை ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குங்க 2008 இந்த கதையை எழுத ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் நிறைய ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணியிருக்காரு யாருமே இதுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஓகே நான் வந்து ஃபன் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்து யாருமே பண்ணலை அண்ட் அவருமே ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு அந்த டைம் 2008 ஜென்ரேஷன் அந்த ஒரு காலகட்டத்துக்கு இந்த ஸ்டோரி ஒர்க் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியாது ஐ ஹேட் டு வெயிட் இவ்வளோ வருஷம் 13 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி பட் இந்த டைம் இந்த ஜென்ரேஷன் இந்த காலகட்டத்துக்கு இந்த ஸ்டோரி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சது இந்த கதைக்களம் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக 18 வயசு கீழே இருக்கிற சில்ட்ரனை வச்சுன்னு இந்த சீரிஸ் பார்க்காதீங்க ஏன்னா கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாகவே இருக்கும் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் இட்ஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிகமிங் த மோஸ்ட் வாட்ச்ட் சீரிஸ் இது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பாருங்களேன் வேற லெவலுங்க இன்னொரு விஷயம் இந்த சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா இந்த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் யூஸ்வலாக பார்த்தோம்னா நல்ல டேரக்டர்ஸ் இல்லை ஒரு நல்ல படம் எடுத்து பார்த்தா கலர்ஸ் வந்து விஷுவலாக சூப்பராக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டருக்கு பின்னாடியுமே அந்த கலர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டோரியை சொல்லும் அவங்களோட இமோஷனை சொல்லும் அவங்க இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனை சொல்லும் இந்த 456 பேர் உள்ளே வரவங்க ஆல்மோஸ்ட் ஃபுல் சீரீஸில் க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க வறுமையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க பவர் இல்லாதவங்க காசே இல்லை அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த கேமை நடத்துகிறவங்க எல்லாருமே பார்த்தா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ரெட்டை வந்து சிம்பாலிக்காக பவர் வச்சிருக்காங்க காசு வச்சிருக்காங்க அதிகாரம் வச்சிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க கடைசியாக அந்த மேல் லீட் ஜி-ஹனோட டிரான்சிஷன் சொல்லும் போது கடைசியாக அந்த ரெட் கலரை சூப்பராக ஒரு இடத்துல போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கும் போது தெரியும் இந்த கலர்ஸை பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணதில் மணிரத்னம் சார் வந்து ஆயுத எழுத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாரு மாதவன் இன்பான்ற கேரக்டருக்கு ரெட்டு சூர்யாவுக்கு வந்து அந்த மைக்கேல்ன்ற கேரக்டருக்கு க்ரீனு, சித்தார்த்துக்கு வந்து ப்ளூ. ஸோ அவங்க அவங்களோட கேரக்டரை அந்த கலர்ஸ்லேயே வந்து ஹோல் ஃபிலிமில் அப்படியே காட்டிகிட்டே இருப்பார். ஸோ இந்த சீரீஸில் என்னோட பர்சனல் ஃபேவரட் எபிசோடு எதுன்னு கேட்டிங்கன்னா எபிசோட் நம்பர் 6 கான்பூ அப்படின்னு அந்த எபிசோடோட பேர். அந்த எபிசோடில் வந்து அந்த டேரக்டர் எப்படி அந்த இமோஷன்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ரெண்டு பேர் தான் பேசுவாங்க, ரெண்டு பேர் ஒரு கேம் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த கேமுக்கு நடுவில் ஒரு இமோஷன்ஸு, ஒரு ஏமாற்றம், ஒரு ஆங்கர் இங்கர் எல்லாமே போட்டு அப்படியே ஒரு கூஸ்பம்ஸ், எனக்கு சொல்லும் போதே கூஸ்பம்ஸ் வருது. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் எபிசோட் அந்த கான்பூன்ற எபிசோட் தாங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பிக் பாஸ். திரும்பி பிக் பாஸ் ரெஃபரன்ஸ்க்கே வரேன், பட் நிஜமாக சொல்கிறேன், நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த சீரீஸில். ஒரு 9 எபிசோட் தான் இருக்குது. யூஸ்வலாக நிறைய சீசன்ஸ் வரும், இதில் ஒரே சீசன் தான் வந்திருக்கு. 2வது சீசன் வருமானு கூட நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த 9 எபிசோட்லையுமே எட்ஜ் ஆஃப் த சீட்டில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ட்விஸ்ட்ஸ் இருக்குது. ஹோல் கிரெடிட் எனக்கு தெரிஞ்சு அந்த டேரக்டருக்கு தான் போகும். ஏன்னா இவ்வளோ பயங்கரமான ஒரு சீரீஸை இவ்வளோ வருஷம் தக்க வச்சு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், இட் இஸ் நாட் அ ரிவ்யூ, அண்ட் இதில் எதுவும் ஸ்பாயிலர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தைரியமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த சீரீஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் அ கிரேட் டைம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே சொல்கிறது தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you.